ஒன் கேஜி ஆஃப் சிகரெட் பட்ஸுக்கு வந்து 250 ரூபீஸ் தர்றாங்க. உத்தரப்பிரதேச நொய்டாவில் இருக்கிற நமன் குப்தா இவர் ஒரு நாள் வந்து ரோட்டில் நடந்து போகும்போது ஆள் வைக்கிற இடம் இல்லாமல் அந்த சிகரெட் பட்ஸாகவே பார்த்துருக்காரு. இது வந்து ரீசைக்கிள் பண்ண முடியாமல் அங்கங்கே அப்படியே இருந்து வீணாக போகிறத பார்த்துருக்காரு. இந்த ஸ்பான்சர்ஸ் ரீசைக்கிள் பண்ணுறக்கா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறேன். 1960 to 70 அந்த இயரில் இன்ட்ரடியூஸ் ஆன இந்த சிகரெட் பட்ஸ் வந்து செல்லுலோஸ் அசிட்டேட் பாலிமர் அப்படிங்கிற பிளாஸ்டிக் கண்டென்ட் இருக்கிறதுனால இதுவுமே என்விரான்மெண்ட்டுக்கு பாதிப்பான ஒரு பிளாஸ்டிக் தான். இந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிற சிகரெட் பட்ஸை ஃபுல்லாக வந்து கலெக்ட் பண்ணி ரீசைக்கிள் பண்ணுறதுக்காக அதை வந்து ஃபுல்லாக தண்ணியில் நினைச்சி வச்சு சில கெமிக்கல் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி இதுக்கு எந்த பாதிப்பும் வராது. பீன் பேக்ஸு, டாய்ஸு, குஷன் இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் பண்ணிட்டு இருக்கு. 1 இயருக்கு வந்து 2.5 tons ஆஃப் சிகரெட் பட்ஸ் வந்து இந்தியாவில் எல்லா இடத்துலருந்து இவங்களுக்கு வந்துட்டு இருக்குது. இன்க்ளூடிங் சிகரெட் மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபேக்ட்ரியிலிருந்து ரிஜெக்டட் பீசஸும் இவங்களுக்கு வந்துட்டு இருக்குது. பிளாஸ்டிக் கூட ஈக்குவலாக பார்க்க போகிற அந்த சிகரெட் பட்ஸ் வந்து டீகம்போஸ் ஆகிறதுக்கு 10 to 12 years வந்து டைம் ஆகும். உண்மையிலே இதை பார்க்கும்போது நம்மளுக்கு அவரோட ஜீனியஸ் தான் நமக்கு தெரிய வருது. வந்து என்விரான்மெண்ட் க்ளீன் ஆகிறது இல்லாமல் அதை வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்கான ரீசைக்ளிங் ப்ராசஸ் கண்டுபிடிச்சி அதில் வந்து அவர் சக்ஸஸ் ஆகிறார். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோஸ்க்கு தமிழ் ஸ்பாட்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு.